ஹே ஆல், இது உங்கள் சனா அஃபிஷியல். ஸோ பிக்பாஸ் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, இப்போ வந்து க்ளோத்ஸ்க்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு அந்த பெரிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. என்னன்னா, இப்போ ஒரு பிக் வரும், அந்த பிக்கில் வந்துட்டு ஒரு சேறு மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன பலகை இருக்கும், அதில் ஒரு குட்டி சைக்கிள், ரொம்ப சின்ன சைக்கிள், அதை வந்து ஓட்டிட்டு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போகணும், இடையில கீழே விழுந்தால் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து ஓட்டணும், எண்டிங்கில் வந்து ஒரு ஃப்ளாக் இருக்கும், அதுதான் வந்து கேம், அதை போய் எடுத்துறணும். இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பஸ்ஸர் ஒன்னு இருக்கும், எண்டிங் பஸ் எப்போ பிக் பாஸ் அடிப்பாருன்னு தெரியாது. சோ இதுதான் வந்து அந்த கேம். இந்த கேம்ல மொத்தம் 5 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணனும், அதுல மினிமம் 4 பேர் வின் பண்ணாங்கன்னா கேம் வின் பண்ணதா அர்த்தம். சோ இதுல யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, மணி, ரவீனா, நிக்சன், வினுஷா அண்ட் பூர்ணிமா. ஃபர்ஸ்ட் வந்து பூர்ணிமா போறாங்க. பூர்ணிமா வந்து ட்ரை பண்றாங்க, விழுகிறாங்க, மறுபடியும் ட்ரை பண்றாங்க, விழுகிறாங்க, விழுந்துகிட்டே தான் இருக்காங்க. பஸ்ஸர் அடிச்சு அவங்க முடிஞ்சிருச்சு. சோ பேலன்ஸ் இருக்கிற 4 பேருமே இப்போ வந்து வின் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வருது. ஸோ அதுக்கப்புறம் மணி போகிறாரு, போயிட்டு 2 விழுகிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிருது, அவர் கரெக்டாகவே அந்த கொடி எடுத்துறாரு. அதுக்கப்புறமா வந்து ரவீனா போகிறாங்க, ரவீனாவும் கொஞ்சம் விழுகிற மாதிரியெல்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களும் ஸ்பீடாக போய் அந்த கொடி எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நிக்சன் போகிறாரு, நிக்சன் ஒரு தாட்டி தான் விழுந்திருப்பார் போல், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த கேமில், டக்குன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து வினுஷா, வினுஷா கையில் தான் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ வினுஷா வந்து போகிறாங்க, அவங்களால அந்த சைக்கிளை பெடல் பண்ணி அப்படி போக கூட அவங்களால முடியலை. ஏ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவங்க தூக்க போகிறாங்கன்னு. ஸோ அதே மாதிரி தூத்துட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து உங்களோட மற்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துருங்க, நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தவிர மற்ற ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடுப்பாகவே இருக்காங்க. ஸோ இந்த தாட்டி பிக் பாஸ் எப்போவுமே ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சு வேற ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க, பட் இந்த தடவை சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அப்போ தான் இவங்க வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்க்குறாரு. பட் இவங்க முன்னேறின பாடில்ல, இவங்க பின்னாடி உட்காந்து பேசுகிறதும் இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.